ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி வெர்சடைல். நம்ம சேனலில் நாட்டு வைத்தியம் அப்படின்றத பற்றி பார்த்துட்ருக்கோம். அதாவது நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றி நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் வெத்தலை. வெத்தலை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி நம்ம வெறும் ஒரு சாஸ்திரத்துக்காக தட்டில் வைக்கிறதுக்கு மட்டுமே அதை பயன்படுத்துகிற மாதிரி நிறையா பேர் அதை சாப்பிட்றதே கிடையாது. அந்த காலத்தில் இருக்க பழைய ஆட்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் பேர் அதை வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏன் சாப்பிட்றாங்க அப்படின்னா, அதோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சதுனால மட்டுமே அவங்க வந்து அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படி என்ன அதில் பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு, அது ஒரு சாதாரண இலைதானா அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே வெற்றிலை வந்து பயன்பாட்டில் இருக்குதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்தளவு உண்மைன்றது வந்து தெரியல. ஆனால் வெற்றிலையில் கால்சியம், இரும்பு சத்து இதெல்லாம் இருக்குன்றது நம்மள எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். இது தவிர வெற்றிலையை வந்து பயன்படுத்தி நிறைய நோயை வந்து குணப்படுத்தலாம். அது மட்டும் இல்லைங்க, சொறி சுரங்கு போன்ற விஷயத்துங்களுக்கு கூட வெற்றிலையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது அரை டம்ளர் தேங்காய் எண்ணெயில் 5 வெத்தலையை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. சொறி சுரங்கு இந்த மாதிரி படை, சின்ன குழந்தைங்க, மண்ணில் வளர்ந்து ஏற்பட்ட புண், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதை லைட்டாக தடவிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிடும். அடுத்து தலைவலி. தலைவலிக்கு கூட வெற்றிலையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது வெற்றிலையை கசக்கி நல்லா சார் எடுத்து அதில் கொஞ்சமாக கற்பூரத்தை சேர்த்து வலி உள்ள இடத்துல தடவிட்டு வந்தீங்கன்னா நிவாரணம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம வந்து கல்யாண வீடுகளில் நிறையவே பார்த்துருப்போம், வெற்றிலையை வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் அது எதுக்கு அப்படின்றது நம்ம ஒரு சும்மா சாஸ்திரம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. அதிகமாக அசைவம் சாப்பிட்ற இடத்துல வெற்றிலையை வந்து பயன்படும். அதாவது ஜீரண பிரச்சனைக்கு நம்ம அசைவம் அப்படின்றது வந்து நம்ம குடலுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. அதை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வெற்றிலையை நல்லா மடக்கி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த அசைவ உணவுகளை வந்து ஜீரணம் செய்கிறதுக்கு ரொம்ப உதவியாகவே இருக்குது. இவ்வளவு ஏன் சின்ன குழந்தைங்களுக்கு கூட வெற்றிலை சாறை வந்து அரைச்சி கொடுப்பாங்க. அதாவது குழந்தைகள் தேவையில்லாமல் அழுதுட்டு இருந்து அப்படின்னா வயிற்றுவலி ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றதுக்காண்டி கொடுக்குறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது நம்ம இந்த வீடியோவோட கான்செப்ட் அப்படின்னு பார்க்க வந்தோம்னா சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதிக்கு வெற்றிலை ரொம்பவே உபயோகரமாக வந்து இருக்கும். அதாவது 2 வெற்றிலையை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வேப்பிலை 1 கப் அளவு வேப்பிலை எடுத்து அதே அளவு அருகம்பூல் இது ரெண்டையும் எடுத்து ஒரு சட்டியில் போட்டு 500 மில்லி தண்ணியில் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. தண்ணி 150 மில்லி வர்ற வரைக்கும் கண்டிப்பாக வந்து கொதிக்க விட்டே ஆகணும். அதுக்கப்புறம் அந்த வெற்றிலையை அதில் வச்சு கொதிக்க விட்டு அதை வடிகட்டி ஒரு வேளைக்கு 50 மில்லி அப்படின்ற விதத்தில் 3 வேளையும் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். இது வந்து நம்ம டேப்லெட் சாப்பிட்றது அப்படின்ற விஷயத்தை விட கொஞ்சம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். டெய்லி காலையில் வாக்கிங் போகிறது அப்படின்றது மாதிரி இதே ஒரு ருட்டீனாக வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிட்ருக்கும். இன்றைக்கி நம்ம நிறையாவே வந்து ஃபாஸ்ட்டான லைஃப்பில் தான் எல்லோரும் இருக்கோங்களே தவிர எதையுமே வந்து நின்று பார்க்கக்கூடிய விதத்தில் யாருமே இல்லை. அதில் முக்கியமான ஒரு விஷயம் காலையில் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது. அதில் வரக்கூடியது அல்சர். அல்சர் இருக்கவங்க ரொம்பவே கஷ்டப்படுறது என்னென்னா அடிக்கடி வரக்கூடிய வயிற்றுவலி. அந்த வயிற்றுவலிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா 2 டீஸ்பூன் சீரகத்தை வந்து நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கிட்டு 3 தேக்கரண்டி வெண்ணெயில் போட்டு நல்லா கசக்கி 5 வெற்றிலையை எடுத்து அதில் பின்புறத்தில் வந்து தடவிக்கணும். இந்த கலவையை வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாகவே தடவிட்டு அந்த மருந்து இருக்க பக்கத்தை சட்டியில் வச்சு நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா அந்த இலை வந்து சுருங்கிடும். அந்த சுருங்கின இலையை 1 டம்ளர் தண்ணியில் லேசாக வச்சு அந்த சூடு இருக்கும்போதே வச்சு அந்த கஷாயத்தை குடிச்சிங்கன்னா வயிற்றுவலி கொஞ்ச நேரத்திலேயே வந்து விட்டுரும். ஆனால் அல்சருக்கு நிரந்தரமான தீர்வு வேணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை வெற்றிலையாகவே இருக்கும். 2 வெற்றிலையோட அத்தி இலை அதை வந்து 1 கைப்பிடியும் வேப்பிலை 5 இது ரெண்டையும் சேர்த்து கஷாயம் போல் தயாரித்து 3 வேளையும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்சர் கண்டிப்பாக வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் செஞ்சோம் ஆனால் அது சரியாகலை அப்படின்னு. ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா நாட்டு மருத்துவம் அப்படின்றது சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். அதாவது நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். ஒரு நாள் செஞ்சுட்டு எனக்கு நிவாரணம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து இருக்காது. நாட்டு மருத்துவம் அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் கொஞ்ச நாள் செஞ்சால் தான் நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். ஆனால் இங்கிலீஷ் மெடிசின்ஸில் அந்த மாதிரி விஷயங்கள் உடனடி நிவாரணம் கிடைச்சாலும் அதோடைய பின்விளைவுகள் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்களை செஞ்சு பாருங்கள். ஆனால் அது ரொட்டீனாக வந்து செஞ்சுட்டே இருங்க. அப்போ தான் அதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைச்சிட்டே இருக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.